புத்திசாலி ஜோதிடர். ஒரு மன்னன் அவையில் புகழ்பெற்ற ஜோதிடர் ஒருவர் இருந்தார். அவருடைய கணிப்பு ஒருபோதும் பொய்க்காது என்று எல்லோரும் நம்பினர். அவருடைய செல்வாக்கு நாடெங்கும் பரவியது. பெரும் புகழ்பெற்று வரும் ஜோதிடன் மேல் மன்னனுக்கு பொறாமை ஏற்பட்டது. அவரை மட்டம் தட்டி அவர் புகழை குறைக்க வேண்டும் என்று எண்ணினான். ஒரு நாள் அவையிலிருந்த ஜோதிடரும், மன்னன், ஒவ்வொருவருக்கும் ஆயுள் எவ்வளோ என்று உங்களால் கூற முடியும் அல்லவா என்று கேட்டார். முடியும் என்றார் ஜோதிடர். உடைய மன்னன், உங்கள் ஆயுள் எப்பொழுது முடியும் என்று கேட்டான். இந்த கேள்வியை சற்றும் எதிர்பார்க்காத ஜோதிடர் ஒரு கணம் திகைத்தார். மன்னன் தன்னை அவமானப்படுத்த நினைத்துள்ளான் என்பதை புரிந்து கொண்ட ஜோதிடர், மன்னா, எல்லோருடைய ஆயுளையும் என்னால் கூற முடியும். நான் என்னுடைய ஆயுளை பற்றி தெரியாமல் இருப்பேனா? தாங்கள் எப்பொழுது இறப்பீர்களோ அதற்கு சரியாக 3 நாட்களுக்கு முன் நான் இறப்பேன். நான் இறந்த 3ஆம் நாள் நீங்கள் நிச்சயமாக இறந்து விடுவீர்கள் என்று ஜோதிடர் கூறினார். அதற்கு பின் மன்னன் எதுவும் பேசவே இல்லை. குழந்தைகளே, நாம் எப்பொழுதும் பிறரை அவமானப்படுத்தக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை நிச்சயமாக உள்ளது. அத்திறமையை பாராட்டவில்லை என்றாலும் அவர்களை மட்டம் தட்டி பேசக்கூடாது. சரியா குழந்தைகளே? நன்றி, வணக்கம்.